அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதவி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ரத்த விருத்தி அதிகமாகிறதுக்கும் ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பெண்கள் கர்ப்பவை கோளாறு, அந்த உடம்பு சூடு, அந்த சூட்டை எப்படி குளிர்ச்சி பண்ணுறது, அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன மூலிகை நம்ம வந்து இன்றைக்கி காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இலையை பார்த்தோன்னா ஒரு புதுசாக வித்தியாசமாக தெரியும். பாருங்க, ஓர் இதழ் தாமரை, ஒரு இலை தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில வந்து ஒரு இலை தான் இருக்கும். அதாவது மற்ற செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும் இலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இலையாக தான் இருக்கும். இதில் வந்து இது வந்து காய், இது வந்து பூ. இந்த காயில் விதையில் இந்த காய்க்குள்ள வருது பார்த்தீங்களா விதை, அது மூலியமாக தான் வந்து காற்றின் மூலம் பரவுது. இந்த மூலிகையை பயன்படுத்தி தான் நம்ம ஆண்மை பிரச்சனைக்கும் ரத்த விருத்திக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி பகிர்ந்து போகிறேன். இங்கே பாருங்க, இது காய் வெடிச்சிருக்கு விதை. இது வந்து நான் நிழல் பாட்டில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த விதை எடுத்து நம்ம பதியம் போட்டோம்னா முளைச்சி வந்துடும். இது வந்து இப்போ இலசை இருக்குது, முத்தின விதையை போட்டால் தான் வரும். இதை வந்து பயன்படுத்தும் போது பச்சையாக தான் பயன்படுத்தினோம், அப்போ தான் வந்து இதுக்கு பவர் அதிகம். இதை வந்து பச்சை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம தினசரியில் வந்து இந்த மாதிரி இலையாக பறித்து, அப்படியே சாப்பிட்டுடலாம். இதனோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவழுப்பு தன்மை இருக்கும், மற்றபடி எந்த கசப்பு தோப்பு காரம் அந்த மாதிரி எந்த சுவையும் இருக்காது. நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது பச்சையாக சாப்பிடும்போது தான் இதனோட பவர் வந்து, அதாவது இதனோட வீரியம் வந்து அதிகமாகும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும், வேலையோரத்தில் கரெக்ட் பகுதியில் மலைப்பகுதியில் அதிகமாக கிடைக்கும். இதை வந்து பச்சை கீரையை பறிச்சிட்டு வந்து நம்ம பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம பருப்பு நம்மளை கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா வீரியம் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ரத்த விருத்தி அதிகமாகும். பெண்களுக்கு வந்து பெண்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்பு சூடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு குளிர்ச்சி பெறுத்து அந்த ரத்த விருத்தி வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் பச்சையாக அரைச்சி நம்ம பால்லேயோ அல்லாட்டி பசுமாட்டு மோர்லேயோ கலந்து சாப்பிட்டோம்னா தான் இதனோட வீரிய சக்தி அதிகமாகும். பொடியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து நிழல் பாடு, இது காமிச்சிடணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிழல் பாடில் தான் காய வைக்கணும். நிழல் பாடில் காய வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி கண்ணாடி டப்பாவில் தான் போட்டு வைக்கணும். பிளாஸ்டிக் டப்பாவில் போடக்கூடாது. கண்ணாடி டப்பாவில் போட்டிங்கன்னா தான் அதனோடய பவர் வந்து குறையாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து கண்ணாடி டப்பாவில் போட சொல்கிறது. இப்படி போட்டு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலில் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு ஒன்றரை ஸ்பூனோ போட்டு நல்லா கலந்து குடித்தோம் அப்படின்னா அதனோடய வீரியம் வந்து, ஆண்களுக்கான வீரியம் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் மோர்லேயும் கலந்து குடிக்கலாம். காலையில் டைமில் வந்து நம்ம வெறும் வீட்டில் அந்த மாதிரி மோரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லது. உடம்பு சூடாக இருக்கிற உடம்பு குளிர்ச்சி படுத்தும், குளிர்ச்சி படுத்தும் மூலமா ரத்தம் அதாவது விருத்தியாகிறத வந்து அதிகப்படுத்தும். ஆண்மை பிரச்சனைக்கு, அந்த ஆண் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இந்த ஒரே இலையில தான் இருக்குது, இந்த ஒரே பூவில் தான் இருக்குது, இந்த ஒரே காயில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் அப்படி சமூலத்தையே வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இலை மட்டும் பயன்படுத்தணுமா இல்லை பூவை மட்டும் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது இல்லை. நீ பாருங்கள், நான் வந்து வேரோட நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள், கழுவிட்டு காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி சமூலத்தையே வந்து எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஆண்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆண் மலட்டுத்தன்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முற்றிலுமாக குணமடைஞ்சிடும். அதே போல் இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்டு வரதுனால மட்டும் எங்களுக்கு ஆண்மை பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து ஆகாது. ஏன் அப்படின்னா உணவு முறைகள் வந்து நம்ம முறையாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து இப்போ இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றோம் அப்படின்னா தினசரி நம்ம 48 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு முறையில் வந்து நான்வெஜ்ஜு குறிப்பாக இந்த பிராய்லர் கோழி எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. குறிப்பாக வந்து இந்த சிக்கன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரணுக்கள் அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. ஆனால் அது 48 நாட்கள் வந்து செயற்கை முறையில் உருவாக்கப்படுறது. நாட்டுக்கோழியே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகுது, 1 கிலோ வரைக்கும் வளர்க்குறதுனால 6 மாதம் ஆகுது. அதனால் வந்து இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றது வந்து
அவாய்ட் பண்ணும். அதாவது இந்த ஆண் பிரச்சனை, ஆண் மலட்டுத்தன்மை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த ஓரிதழ் தாமரை சாப்பிட்றதுக்கான வீரியசக்தி அதிகமாகும். இதுக்காக வந்து நான் ஆண் மலட்டுத்தன்மை, ஆண்மை பிரச்சனை சம்மந்தப்பட்ட வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த நான் பதிவு செய்கிறேன். இந்த நான் சொன்னது மூலிமா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உணவு முறைகள் சரியாக ஃபாலோ பண்ணி இந்த ஓரிதழ் தாமரை வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா சரியான முறையில் உங்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.